السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் நாம் சென்ற வாரத்திலிருந்து சஹாபிய பெண்மணிகளின் படிப்பினை தரும் வரலாறு குறித்து நாம் பேசி வருகின்றோம். சென்ற வாரம் சஹாபிய பெண்களுடைய தியாகங்கள், அதற்கு அவர்கள் செய்த தியாகங்களுக்காக சொல்லப்பட்ட சிறப்புகள், சஹாபிய பெண்மணிகளுடைய சிறப்புகள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்ந்தது, மகத்துவமானது என்பதை சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தொடர் இரண்டாவது, சஹாபிய பெண்கள் பற்றிய பொதுவான ஒரு பார்வை, குறிப்பாக சஹாபிய பெண்மணிகள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா, உம்மு சுலைம், ஜுவைரியா, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அஜ்மயீன், ரழியல்லாஹு அன்ஹுன்ன அஜ்மயீன், அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் சில அடுத்தடுத்த வகுப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இன்றைய வகுப்பை பொறுத்தவரையில் சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபிய பெண்மணிகள் யார் யார் என்பதை ஆதாரபூர்வமான செய்திகளிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். சொர்க்கம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த பெண்மணி சொர்க்கவாதி என்று சொன்ன நேரடியான செய்திகள், குர்ஆன் சொன்ன நேரடியான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அது அல்லாமல் சஹாபிய பெண்மணிகள் என்பவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் சொர்க்கவாதி என்பது பொதுப்படையாக உள்ள விஷயம்தான். அஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், சூரா தௌபாவுடைய 100வது வசனம், அதை வச்சு நம்ம சொன்னோம். சென்ற வாரமே அதை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்தணும். அப்போ எனவே இந்த செய்தியை பொறுத்தவரை, உதாரணமாக சஹாபாக்களை பொறுத்தவரையில் 10 சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் பரிச்சயமாக இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? ஆனால் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டவங்க தான் அந்த 10 பேர், அப்படி தானே? அபுபக்கர் ரதி அல்லாஹன், உமர் ரதி அல்லாஹன், உஸ்மான் ரதி அல்லாஹன், அலி ரதி அல்லாஹன், தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அபு உபைதா இப்னு ஜர்ரா, சாயித் இப்னு ஸைத், ரதி அல்லாஹு அஜ்மயீன், இப்படி அந்த 10 பேர் வருது. அது சமமாக நம்ம பார்த்துருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. இப்போ இது வந்து அபுபக்ரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னது. இப்போ உதாரணமாக பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதியா, ஹதீஸில் இருக்குதா? ஆ, நேரடியாக இருக்குதானே? ரசூல்லா அவர்களுடைய பாதரட்சையினுடைய சப்தம், அவங்களுக்கு சொர்க்கத்தில் அவங்க நடந்த சப்தத்தை கேட்டாங்கன்ற செய்தி வருது. அப்போ சொர்க்கவாதியாக இருந்தது அது முடியும். அதே மாதிரி வந்து சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இவங்க சொர்க்கவாதியா? கேள்விப்படுங்க, அந்த சஹாபியர் சாபித் இப்னு கைஸ், ஹதீபுல் அன்சார், அன்சார்களுடைய பேச்சாளர். அப்போ சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் கனத்த சத்தம் உடையவர், அழுதார், கஷ்டப்பட்டார், தேம்பி தேம்பி அழுதார். அந்த சூரா ஹுஜராத்துடைய வசனங்கள் ஆரம்ப பகுதி இறங்கின பொழுது எனக்காகத்தான் நல்லா இறக்கியிருக்கிறான்னு சொல்லி. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க, அப்படி தானே? இப்போ அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னாக்குள்ள அம்மா ரதில்லான்னு வராங்களா, யாசிர் ரதில்லான் வராங்களா? இல்லை, ஆனால் அவங்க சொர்க்கவாதி ரசூலை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உசைரின் பனி அப்துல் அஷல், கேள்விப்படுறீங்களா? உசைரின் பனி அப்துல் அஷல் சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்தார், யா ரசூலுல்லாஹ், ரஜுல் முகன்னா பில் ஹதீத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, முகத்தை ஒரு இரும்பு இதால் கவசத்தால் முகத்தை மூடி கொண்டு வந்தார், வந்து கேட்டார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நான் சொர்க்கம் போகணும், என்ன செய்ய அப்படின்னு. இதோ யுத்தகலம் நடக்குது, போராட்டம் நடக்குது, அதில் கலந்து கொள்ளுங்கண்டு அவர் போனார். ஒரு சொற்ப நேரத்தில் ஷஹீத் ஆகிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமில கலீலன் வ உஜிர கஸீரன், கொஞ்சம் அமல் செஞ்சார், அதிகமாக கூலி வழங்கப்பட்டார். ஒரு 2-3 நிமிஷத்தில் சொர்க்கத்துக்கு போயிட்டார்.
சிலர் தொழுகை இல்லாம ஒரு வக்து கூட தொழாம சொர்க்கம் போன சஹாபாக்கள், சொர்க்கவாதிங்கிற சூசலாம் சொன்னது. இப்போ உசைன் பின் அப்துல் அஷர் அவர்கள் சொர்க்கவாதி. அப்ப எனவே இந்த சஹாபாக்கள் குறித்து நமக்கு ஒரு ஒரு பார்வை ஏதோ ஒரு வகையில் இருக்குது. இப்படி பல சஹாபாக்கள், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு போனால் எத்தனை சஹாபாக்கள் நமக்கு சொல்லலாம். அதாவது நேரடியா அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி என்று சொல்றதுக்கு பதிலாக இந்த செயலால அவர் சொர்க்கவாதி, இந்த செயலை வச்சு ரசூலுல்லாஹி இவருக்கு சொர்க்கவாதினாங்க, இந்த செயலை வச்சு சொர்க்கவாதினாங்க. அபு தல்ஹா ரதியல்லாஹு, அபு தஹ்தா ரதியல்லாஹு, அபு தல்ஹா லந்தனாலுல் பிர்ரானோனி பைரஹான தோட்டத்தை கொடுத்தார். ஏன்னா அப்ப ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் விரும்பி குடிக்கக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடிய அந்த கிணறு அங்க இருந்தது. இப்ப அது மஸ்ஜித் நபவிக்குள்ள எல்லைக்குள்ள வந்துருச்சு அந்த கிணறு. ஏன்னா ஆனால் அந்த நேரத்தில் சின்னதா இந்த மஸ்ஜித் நபவி தோட்டம் வெளியே இருந்தது. இப்ப விரிவாக்கம் செஞ்சு அந்த தோட்டம் உள்ளுக்கு வந்துருச்சு. அவர் தோட்டமா தான் கொடுத்தாரு. இப்ப அது பள்ளியா மாறி எத்தனை பேர் சுயூ செய்யற இடமாக மாறி அவருக்கு இன்று வரைக்கும் சஜிதா, ஒவ்வொருத்தரும் சஜிதா செய்யும் போலக்கூடிய நன்மை போயிட்டே இருக்கும். அவருக்கு அவர் நினைச்சிருக்க மாட்டார். இப்ப கபருக்குள்ள இருப்பார். அவர் நினைச்சிக்க மாட்டார் நான் கொடுக்குற தோட்டம் பள்ளியா மஸ்ஜித் நபவியா மாறுண்டு. அல்லாஹ் அவருடைய எண்ணங்களை எப்படி பொருந்தி கொள்றான். அப்ப அந்த மனிதர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, யாரு? அபு தல்ஹா ரதியல்லாஹு. அதே மாதிரி உள்ளது அபு தஹ்தா, அபு தஹ்தா ரசூலுல்லாஹ் கம் மின் இதுக்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா, கம் மின் இதுக்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா, கம் மின் இதுக்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா. மூணு முறை சொன்னாங்க. ஹாக்கிம்ல முஸ்னத் அஹ்மதுல வருது. பிஸ்னாதின் சஹி, அபு தஹ்தா, அபு தஹ்தாவிற்காக எத்தனையோ ஈச்சமர கிளைகள் சொர்க்கத்தில் இருக்கின்றன. மூன்று முறை சொன்னாங்க. ஈச்சமரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் எப்படி நரகத்துக்கு போற? சொர்க்கத்தில் ஈச்சமரம் கிடைக்கப்பெற்ற ஒரு சஹாபி, சொர்க்கவாதி ரதியல்லாஹு அன். இப்படி இதை நான் ஏன் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போறேன்டா, நம்ம சஹாபிய பெண்மணிகள் குறித்து படிக்கும்போது சஹாபாக்கள் ஆண்கள் இப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க, இந்த பேர்கள் என்ன செய்ய நம்ம தெரிய வரணும், இது ஞாபகத்துக்கு வரணும். அப்ப இப்படி இருக்கிறாங்க சஹாபாக்கள், இப்படி பல சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன், அது மாதிரி இன்னும் பல சஹாபாக்களை நம்ம காட்டலாம். இது ஆண்கள்ல நமக்கு தெரிஞ்ச தெரியாத ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்போம். இப்ப இதே மாதிரி தான் சஹாபிய பெண்மணிகள் குறித்தும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, சஹாபிய பெண்மணிகளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ரெண்டு பேர் அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லும் பொழுது முக்கியமாக முதன்மைப்படுத்தி சொல்லுவாங்க. நம்ம சஹாபிய பெண்மணிகள் வந்து பின்னாடி வந்தவங்க தான், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரெண்டு பேர். ஒன்று ஆசியா பின்து முஸாஹிம். யார் இவங்க? ஃபிரௌன் மனைவி. ஃபிரௌன் ஃபகால் அன ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். மனைவி வந்து யாரு? அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்றான் இவங்க சொர்க்கவாதிங்க. எப்படிப்பட்ட, இதுதான் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். நம்ம நினைச்சிடக்கூடாது நான் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளை நல்லா இருக்கும் உண்டு. ஒரு காலம் அப்படின்னா சரி வராது. நான் நல்லா இருக்கிறேன் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறாங்க, சரி வராது. அதாவது ஈமான் தான் குடும்ப உறவுக்கு அளவுகோல். ஈமானை வச்சே வாழ்க்கை நடத்தணும், ஈமான் தான் நமக்கு அடிப்படை. இப்போ ஆசியா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் அலிஃப். ஆசியா ஐன் போட்ட கருத்து, இப்போ அந்த பேர் வைக்கும் பொழுது கவனமாக வைக்கணும். ஐன் வந்தால் பாவி, அசாண்டா மாறு செய்யுது, அசா விளைஞ்சா அசா சுவாது, ஐன் சுவாது மாறு செய்யுது. இங்கே வரக்கூடிய பேர் ஆசியா, அலிஃப் சீன். ஆசியா பின்து முஸாஹிம். ஹை, இவங்க ஒரு சொர்க்கவாதி, ஒரு சொர்க்கவாதி. அல்லாஹ் தஆலா சூரா தஹ்ரீம் 11 சொல்லும் பொழுது வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு முரஅத ஃபிர்அவுன் இத் காலத் ரப்பி இப்னி லி இன்தக பைதன் ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிர்அவுன வனஜினி மின் கௌமிஸ் ஸாலிமீன். அல்லாஹ் வந்து ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக காட்டுறான். யார மனைவியே? ஃபிரௌன மனைவியே. ஆமனு முரஅத ஃபிர்அவுன் இத் காலத் ரப்பி இப்னி இப்னி லி இன்தக பைதன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் உன்னிடத்தில் ஒரு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எனக்கு அமைப்பாயாக. இந்த உன்னிடத்துலனா உனக்கு பக்கத்தில், உனக்கு சமீபமாக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எனக்கு அமைப்பாயாக என்று சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா ஒரு ஈமான் கொண்ட பெண்ணுக்கு உதாரணம் காட்டுற பெண் சொர்க்கவாதியே இல்லையா? அல்லாஹ் ஈமான் கொண்ட பெண்களுக்கு உதாரணமாக இந்த பெண்ணை காட்டுறான் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அது மட்டும் இல்லை, அவங்க செஞ்ச பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான்னா எவ்வளோ அழகான பிரார்த்தனை, அதை நிறைவேற்றி கொடுக்க அமைப்பான் அல்லாஹ். இது கால சொன்னாங்க, அல்லாஹ் எனக்காக நீ பைத்தம் ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டித்தாயா அல்லாஹ், அமைச்சித்தாயா அல்லாஹ்.
ونجني من فرعون وعملي ونجني من القوم الظالمين سورة التحريم 11 வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இவங்க சொர்க்கவாதி. அப்ப இதுதான் முக்கியம். நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தோங்கிறது முக்கியம் இல்லை, யாரோட வாழ்றோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த சூழல் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய தக்வா, நம்முடைய ஈமான், இதுதான் முக்கியம். சில பொழுது குடும்ப சூழலே எதிராகும். மனைவி இபாதம் செய்யறது கணவனுக்கே சிலரும் பிடிக்காது, அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. மகள் படிக்க போறேன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்ன, ஒரே கிளாஸ் தானா, ஒரே பயம் தானா, அப்படி தடுக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், கணவனும் இருப்பாங்க. அது மாதிரி வந்து பெற்றோர்களும் இருப்பாங்க. சயின்ஸ் கிளாஸ் மெத்ஸ் கிளாஸ் போறேன்னா போமாண்டு ஆட்டோ பிடிச்சி திருவில் பிடிச்சி அனுப்பி வைக்கிறவங்க, தஃப்சீர் ஃபிக்ஹ்னு சொன்னால் அதெல்லாம் போத்தானா வேணும்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இது வந்து இதுதான் உலகம். உலகம் பார்க்குது, இதுக்கு இந்த உலகத்தில் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுங்கிறதுனால அனுப்பி வைக்கிறாங்க. மறுமையிட கூலியை பார்க்குறவங்களுக்கு அது அதுக்கு ஒரு ஈமான் தேவை, அதுக்கு ஒரு இஹ்லாஸ் தேவை. அப்போ எனவே ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா சொர்க்கவாதியாக அறிமுகப்படுத்துகிறான். ஹை ரசு சொர்க்கத்தில் இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு மனைவியா அப்படி எந்த சரியான செய்தியும் கிடையாது. அப்படி சொல்லுவாங்க, ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. சில பயன்களில் சொல்ல நான் பார்த்துருக்கிறேன், அப்படி வந்து ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக மரியம் இபனத் இம்ரான். மரியம் இபனத் இம்ரான். அல்லாஹ் சூரா தஹ்ரீம்ல 12 வசனம், இந்த வசனத்துக்கு கீழ் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَمَرْيَمَ بِنْتَ عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا فَنَفَخْنَا فِيهِ مِنْ رُوحِنَا وَصَدَّقَتْ بِكَلِمَاتِ رَبِّهَا وَكُتُبِهِ وَكَانَتْ مِنَ الْقَانِتِينَ. இந்த வசனம் நேரடியாகவே அவங்க இபாதத்தாளி, வணக்கசாலி, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலிமாவை உண்மைப்படுத்தி, வேதங்களை உண்மைப்படுத்தியவள் சொன்னாலே அவங்க அல்லாஹ்வினால பொருந்தி கொள்ளப்பட்டவங்க என்பது நேரடியாக சொல்லப்பட்டு விட்டது. மரியம் பிந்த இம்ரான். ஹை, அப்போ இது சூரா தஹ்ரீமுடைய 12 வசனம். அது பிறகு இந்த மரியம் பின்த் இம்ரான் அவங்கள பற்றி வரக்கூடிய செய்தியை பாருங்க. ஃபஅலி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு قال خط رسول الله صلى الله عليه وسلم في الارض اربعه خطوط. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பூமியில் நான்கு கோடுகளை போட்டாங்க, நான்கு கோடுகளை வரைஞ்சாங்க. قال تدرون ما هذا. சஹாபாக்கள் கேட்டாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி படிச்சு கொடுக்குற ஒரு முறை, தத்ரூன மஹால, இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னாங்க. சில பல சஹாபாக்கள் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஏதாவது சொன்னால் ரசூல் சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ரைட், உங்களுக்கு ஏதோ தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னு எங்களோட வார்த்தையே விட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் தெரியாதுன்னா ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்தி எங்களுக்கு சொல்லித்தருவோம், அதில் ஏதாவது மேலே அதிகமாக கிடைக்கும் என்பதற்காகவும் பல செய்திகள் அப்படி சஹாபாக்கள் சொல்லாமல் விட்டுருவாங்க. இது அப்படி இல்லை, இது அவங்க சொல்கிறாங்க. நான்கு கோடுகள் வரைஞ்சாங்க. அப்போ கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன அப்படின்னு கேட்டபொழுது அவங்களுக்கு தெரியாது. நான் சஹாபாக்கள் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்மணிகளில் மிகச்சிறந்தவர்கள் சொல்லி போட்டு ஒரு நாலு பேரை சொன்னாங்க. அஃதல்னா மிகச்சிறந்தது, நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்மணிகளில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் ஹதீஜா பின்த் குவைலித், وفاطمه بنت محمد واسيا بنت مزاحم امراه فرعون ومريم ابنه عمران. اسيا بنت مزاحم பேர் இந்த ஹதீஸ்ல வந்து சாபித்தாது, புரியதா இருக்கு. இந்த பேர்களை ஆதாரம் இருக்கணும். சரி, خير. அப்ப இதுல நான்கு பேரை சொன்னாங்க. இவங்க சொர்க்கத்திலே இருக்கிற பெண்மணிகள் மிகச்சிறந்தவர்கள். இது ஒரு செய்தியில சொல்லப்பட்டதனால வேற செய்தியில, இப்ப இதுல ஆயிஷா நாயை வரையிலேயே அப்படின்னா ஆயிஷா நாயோட சிறப்பு வேற செய்தியில வந்திருக்கு. சில பொழுது ஹதீஸில் அணுகுகின்ற பொழுது அதில் ஒரு அடிப்படை என்னென்றால், ஒரு செய்தியில் ஒரு சிறப்பு சொல்லப்பட்டால் அந்த சிறப்பு, அதாவது குறித்த அந்த செய்தியில் ஒரு சில சொல்லப்பட்டிருக்கிறான்டா அடுத்தவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஹயர், ஒருத்தருக்கு ஒரு சிறப்பு அபுபக்கர் சித்தீக் உண்மையாளர், உண்மைப்படுத்துவருண்டா, உமர்றதுதான் அப்படித்தான். ஆனால் அதை விட சிறப்பானது ஒன் ஃபாரூக் என்று கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எனவே அவர்களுக்கு என்ன தனித்துவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சொர்க்கத்து பெண்மணிகள் சிறந்தவர்கள் ஹதீஜா பின்த் குவைலித் அவங்கள சொன்னாங்க. ரெண்டாவது ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. வ ஆசியா பின்த் முஸாஹிம்,
ஃபிரவுனுடைய மனைவி இம்ராத்து ஃபிரவுன் என்று வருது. மரியம் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எனவே இந்த நான்கு பேரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதில் மேலே குர்ஆனுடைய வசனம் சூரத் தஹ்ரீமுடைய 12 வசனம் சொல்லுது நமக்கு ஒரு செய்தியை. அதே மாதிரி நேரடியாக இவங்க குர்ஆன் நமக்கு சொல்லிவிட்டது. இதுக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் சொல்லுது என்னென்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொர்க்கவாதி என்பதாக சொல்கிறது. அதில் மேலதிகமான இந்த சஹாபிய பெண்மணிகளுடைய பெயர்களும் வந்திருக்குது. இந்த செய்தி வந்து அஹ்ரஜஹு அஹ்மத் ஃபில் முஸ்னத் 2668 செய்தியாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஷ்ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி முஸ்னதில் பதிவு செய்திருக்கிறார்கள். வஸஹஹ இஸ்னாதஹு அல் ஹாஃபிழ் இப்னு ஹஜர் ஃபி ஃபத்ஹில் பாரி. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சனத் சஹீஹானது என்று ஃபத்ஹுல் பாரியில் 7 ஜூஸ் 168 பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் முஸ்னதில் 2668 பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி வஸஹஹு அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸஹீஹில் ஜாமி, ஸஹீஹில் ஜாமியில் 1135 செய்தியாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்து ஸஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் கொஞ்சம் முற்பட்டவர், அல்பானி இப்போ உள்ளவர், அதனால் பலர் எடுக்காமல் அதில் ஒருவர் இங்கே ஒருவர் எடுத்திருக்கிறேன். இது ஸஹீஹான ஒரு செய்தி. ஹைர், அடுத்ததாக பாருங்க, ரெண்டு பேரை சொல்லிட்டோம். மூன்றாவதாக ஹதீஜா பின்து குவைலித் ரழியல்லாஹு அன்ஹா, இவங்களோட சிறப்பு ஏராளமான சிறப்பு கிடைக்குது. புகாரி எடுத்தாலே நிறைய சிறப்பு இருக்குது, முஸ்லீம் திருமதி நசாய் இப்னு மாஜாவிலே நிறைய இருக்குது. அப்போ ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு சொர்க்கவாதி, ரைட். அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய செய்தி என்னென்றால், ஃபஅன் இஸ்மாயில் கால أكان رسول الله صلى الله عليه وسلم بشر خديجة ببيت في الجنة؟ قال نعم، بشرها ببيت في الجنة من قصب لا صخب فيه ولا نصب. إسماعيل أريب الله سبحانه وتعالى أور كيكرار عبد الله بن أبي أوفى رضي الله عنه أور رضي الله كيكران رسول صلى الله عليه وسلم خديجة رضي الله عنها وانجلك سرقتل أور بيتي كوندو ننمارا يوم سننار كلا عند أور كيكرار عند صحابي تن. அப்போ அப்துல்லா இப்னு அபி அவுஃபா சொல்கிறாங்க, கால நஅம், ரசூலா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பஷ்ஷரஹா பிபைத்தி ஃபில் ஜன்னா மின் கஸபின் லா ஸஹப ஃபீ வலா நஸப். சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான முத்தாலா செங்கலால் கட்டுற மாதிரி முத்தால கட்டப்பட்ட ஒரு முத்தாலான மாளிகை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். அங்கு அதாவது சத்தம் இருக்காது, அதே மாதிரி டயர்டு களைப்போ கஷ்டமோ அங்கே இருக்காது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு என்ன ஒரு அழகாக ஒன்று கட்டினீங்கன்னா அதில் டிஸ்டர்ப் இருந்தால் உங்களுக்கு அதில் ஒரு தொல்லை இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ அதுக்காக சொல்லப்படுது, அங்கே எந்த தொல்லையும் இல்லாத ஒரு முத்து மாளிகை அவங்களுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று வரக்கூடிய செய்தி. இது தனியாக முஸ்லீமில் வருது. இன்னொரு செய்தி புகாரி முஸ்லீமில் வர செய்தி இன்னும் விரிவாக சொல்லுது. அத்தானி ஜிப்ரீல், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார். ஃபகால யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஹாதிஹி ஹதீஜா, இதோ ஹதீஜா, கத் அதத்க மஅஹா இனா உன் ஃபீஹா இதாம் அவ் தஆம் அவ் ஷராப். ஹதீஜா உங்களிடத்தில் வராங்க, அவரிடத்தில் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதில் சால்னா அல்லது அல்ல இந்த ஹதி செய்தியில் அப்படியே வருது, அவ் அவுண்டு அல்லது உணவு அல்லது குடிபானம் இல்லை சார், குழம்பு சால்னான்னு சொல்லுவோம் இதாம். அது மாதிரி உணவு கொண்டு வராங்க அல்லது தண்ணீர் கொண்டு வராங்க, இப்படி அவங்கவுங்களை நோக்கி வராங்க. ஃபஇதாஹிய கத் அதத்க, அவங்க உங்களிடத்தில் வந்து விட்டால், ஃபக்ரா அலைஹிஸ் ஸலாம் மின் ரப்பிஹா வ மின்னி, அவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்தும் என்னிடமிருந்தும் சலாத்தை எத்தி வைங்க. அல்லாஹ் யாருக்கு சலாம் சொல்கிறான்? ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லப்படுது, மின் ரப்பிஹா வ மின்னி, ஹதீஜா ரழியல்லாஹுடைய ரப்பிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் அவங்களுக்கு சலாத்தை சொல்லி வைங்க, நித்தி வைங்க. அது மட்டும் இல்லை, உபஷிரஹா விபைத்தி ஃபில் ஜன்ன மின் கஸபின் லா ஸஹப ஃபீஹா வலா நஸப், சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகை கொண்டும் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. அந்த முத்தாலான மாளிகை, அதில் சப்தமோ கூச்சலோ எதுவுமே கிடையாது, அங்கே களைப்போ எதுவுமே கிடையாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தில் சொன்ன செய்தியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுங்க அறிவிப்பு செய்கிறாங்க. அந்த செய்தி புகாரியில் 3820, முஸ்லீமில் 2432 செய்தியாக வருகிறது. அப்போ சொர்க்கத்தில் முத்தாலான மாளிகை கொண்டு இந்த உலகத்தில் நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள் யார்? இப்போ அவங்க சொர்க்கவாதி ரழியல்லாஹு அன்ஹா. உமர் ரழியல்லாஹு அன்ஹுங்களும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை,
ரசூலை பார்த்தாங்க, அது புகாரியில் வருது. அதே மாதிரி அதே செய்திகளோட பிலால் ரலியல்லாஹுடைய செய்தியும் வருது. அவங்க சொர்க்கத்தில் தஹியத்துல் வுது தொழுத காரணமாக அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிது. சொர்க்கத்தில் அவங்க இருந்ததை ரசூலை பார்த்தாங்க. ஹரி, இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ என்னென்றால், இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த அல்லாஹ் சலாத்தை சொல்கிறான்ங்கிறது. இப்போ நம்ம வந்து யோசிப்போம், அல்லாஹ் ஒரு பெண்மணிக்கு சலாம் சொல்கிறான்னா அவனோட அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்தாக இருக்கும், அவனோட அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல எவ்வளோ மகத்துவமானதாக இருக்கும். நம்ம இதை யோசிச்சுக்கொள்ள வேண்டும். ஹரி, இப்போ அடுத்ததாக, இப்போ இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சொர்க்கவாதி என்பதை நாங்கள் பார்த்தோம். ரைட், இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு இப்போ அதை பற்றிலாம் பேசலை. இவங்க ஒரு சொர்க்கவாதி என்பதுக்குரிய ஆதாரம் அடையாளத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த சஹாபிய பெண்மணிக்கு போவோம். இப்போ அடுத்து இவங்களை தனித்தனியாக சில வரக்கூடிய காலங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ரைட், அடுத்ததாக சுமையா பின்த் ஹையாத் உம்மு அம்மார் பின் யாசிர் சொர்க்கவாதி நாலாவது. சுமையா பின்த் ஹையாத் உம்மு அம்மார் பின் யாசிர். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம், இஸ்லாத்தில் முதலாவது ஷஹீதான பெண்மணி, முதலாவது ஷஹீதான பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க வந்து அபு ஹுதைஃபா இப்னுல் முகீரா அல் மக்சூமி என்பவருடைய அடிமையாக இருந்தாங்க. வக்கான யாசிர் ஹலீஃபன் லி அபி ஹுதைஃபா. ஹலீஃபுன்னு சொன்னால் ஒருவர் வந்து இவரோட, அதாவது அபு ஹுதைஃபாவோட ஒப்பந்தம் செஞ்சு, உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் வருவேன், என்னோட சார்ந்தவங்க வருவாங்க, இந்த ஹலீஃப்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் நேசம் பாராட்டுறது, அதே மாதிரி வந்து ஒப்பந்தம் செஞ்சு நான் உங்களுக்கு உதவி செய்வேன், அதை ஒரு ஒப்பந்தம் மாதிரி செஞ்சு உடன்படிக்கை செஞ்சு ஒன்றாக இருக்கிறவங்க, அது கூட்டங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் செஞ்சு கொள்வாங்க, அப்படி இருக்குது. அப்போ யாசிர் ஹலீஃப் அலி அபி ஹுதைஃபா. அப்போ அப்படி இவர் நெருக்கமாக இருக்கும்போது தன்னுடைய அடிமை யாருக்கு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சார் யாசிருக்கு. அவங்களுக்கு கிடைச்சது தான் அம்மார், அவங்களுக்கு கிடைச்ச புள்ளதான் யார், அம்மார். அப்போ அபு ஹுதைஃபா யார், இவரை உரிமை விட்டுட்டார். என்ன ஃபஅதகஹு அபு ஹுதைஃபா, யாசிர இவங்கள இந்த குடும்பத்தை என்ன செய்ய உரிமை விட்டுட்டார். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபேமிலி யார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி யாசிர் ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஃபௌலத்தில் அம்மாரன் ஃபஅதகஹு அபு ஹுதைஃபா, அம்மாரை வந்து உரிமை விட்டு விட்டார். இப்போ இந்த குடும்பம் யார், யாசிர் சுமையா மாதிரி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும். இப்போ இதில் நமக்கு தேவை யார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுக்காக வேண்டி இப்போ இவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சுகமான வரலாறு அப்படின்னு சொல்லி. அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செஞ்சு எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க சிரமப்பட்டாங்க என்பதெல்லாம் நமக்கு பல செய்திகள் பல உரைகள் நம்ம கேட்டிருப்போம். ரைட், இந்த இடத்துல பாருங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வரக்கூடிய செய்தி. கால சமயத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யகூல் அபி அம்மார் வ உம் யாசிர், அம்மாருடைய தந்தை உம் அம்மா அவங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதாவது உம் அம்மா யார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இஸ்பிரு ஆல யாசிர் மௌஈதுகுமுல் ஜன்னா, யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று வாக்குறுதி அளித்தார்கள். இப்போ இந்த மூணு பேரும் சொர்க்கவாதிங்கிறது இந்த செய்தி சொல்லுது. அப்ப இதுல பாருங்க, இந்த செய்தி தெளிவாக சொல்லுது, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல ஷஹீதானாலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். இது தெளிவாக மீண்டும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகிறது முன்னுக்கே சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க சொர்க்கவாதிகள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இந்த குடும்பம் செய்த தியாகம் யார், யாசிர் அம்மார் அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க செஞ்ச தியாகங்கள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. குறிப்பாக இந்த பெண்மணி ஒரு சொர்க்கவாதி, முதலாவதாக இஸ்லாத்துக்காக உயிர் நீற்ற உயிரை துறந்த ஷஹீதா என்பதையும் இவங்க அறிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை சொர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி ரவாஹு தபரானி ரஹிமஹுல்லாஹ் ஃபில் முஅஜ்ஜமில் கபீர், இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி முஅஜ்ஜமில் கபீர் 769வது செய்தியாக பேசியிருக்கிறார்கள். வகால் அல் ஹைதமி ஃபி மஜ்மா இஸ்-ஸவாயித், இமாம் ஹைதமி மஜ்மா இஸ்-ஸவாயித்ல 9:296 சொல்லும்பொழுது ரிஜாலு சிகாத் அறிவிப்பாளர் தரமானது என்று சொல்கிறார்கள். இது முன்னால் உள்ளவங்க. வக்கால ஷுஐப் அல் அர்னவுத், இப்போ சமகாலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஃபாத்தானவங்க சொல்கிறாங்க, ஃபி தஹ்ரீஜ் ஜாதில் மஆத், ஜாது மாதனுடைய ஹதீஸில் பகுப்பா திறனாய்வு செய்யும்பொழுது அதில்
3:20 பக்கத்தில் ரிஜாலு ரிஜாலு சஹி, அதாவது அறிவிப்பாளர் தரமானது என்பதாக சொல்றாங்க. எனவே இது சஹிஹான ஒரு செய்தி. அஞ்சாவதாக ஆயிஷா பின்த் அபீ பக்ரின் அஸ்-ஸித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுமா ஜௌஜத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி. அன் ஆயிஷத் ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்ன ஜிப்ரீல் ஜாஅ பிசூரத்ஹா ஃபீ ஹிர்கத் ஹரீரின் ஹத்ரா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால هذه زوجتك في الدنيا والاخره. சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட, அதாவது இது கனவுல வந்தது. இது நேரடியா பாருங்க, ஜிப்ரீல் வந்தார் அவருடைய தோற்றத்திலிருந்து வரும். இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கணும். அதாவது ஹதீஸில் சில செய்திகளை நம்ம வந்து அது விரிவுரைகளை இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கனவுல காட்டப்பட்ட செய்தி. புகாரில வருது, அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ரெண்டு முறை காட்டப்பட்டதா வர புகாரில வருது. இது வேற சரி, இது சொர்க்கம் சம்பந்தமா வர்றது. அப்ப ஒரு பச்சை நிற பட்டாடை ஒரு துண்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அந்த தோற்றத்தை கனவுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுமந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி புகாரில வருது. இதுல வந்து கொண்டு வந்தாங்கன்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவங்க தான் உலகத்திலையும் மறுமையிலையும் உங்களுக்கு மனைவி என்று சொல்லப்பட்டது. அப்புறம் என்ன அர்த்தம், மறுமையில மனைவியாக சொர்க்கவாதியாக இருந்தால் தானே முடியும். அப்ப எனவே ஹாதிஹி ஜௌஜத்துக ஃபி துன்யா வல் ஆஹிரா, இது ஒரு சிறப்பு தான். ஆயிஷா ரலியல்லாஹுடைய சிறப்பு அது கடல் போல இது. அப்ப இதை நேரடியாக என்ன சொல்லப்படுது, உலகத்திலே உங்களுக்கு மனைவி. இப்போ அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே காட்டப்பட்டாங்க. அப்ப எனவே இது வந்து வழிகேடர்கள் சொல்வதை போன்று வளர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தப்பா சொல்லுவாங்க வழிகேடர்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்களை காட்டிருக்கிறான், எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவங்க வந்து உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமையிலும் உங்களோட மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களோட மனைவி. ரசூல்லா உலகத்தில் கல்யாணம் முடிச்ச எல்லாருமே மறுமையிலும் அவங்களோட மனைவியாக தான் இருப்பாங்க என்பதை குர்ஆன் சொல்லுது. அது கடைசியாக வரும். இந்த செய்தி அஹ்ரஜஹு திருமிதி ரஹிமஹுல்லாஹ் 3880 இமாம் திருமிதி ஜாமியில் போய் சேர்க்கிறார்கள். திருமிதிக்கு ஜாமின்னு சொல்லலாம், சுரன் சொல்லலாம். وقال حديث حسن حسن غريب لا نعرف الا من حديث عبد الله بن عمرو بن علقمه واخرجه ابن حبان واخرجه ابن حبان في صحيح ابن حبان رحمه الله صحيح ابن حبان 3431 بيذكرارك وقال الالباني رحمه الله في السلسله صحيحه 7715 اسناده صحيح على شرط مسلم وقال شعيب الارناوت اسناده صحيح اريبال ورسي ترمانده. இது வந்து இப்ப நம்மளுடைய என்ன பொறுத்த வரையில நம்மளுடைய எந்த ஒரு வரலாற்று உரையாக இருந்தாலும் எந்த ஹதீஸ் வகுப்பாக இருந்தாலும் நான் வந்து இந்த ஆதாரத்தை சொல்லி தான் போவேன். சில நேரம் உங்களுக்கு புரியாதான் புரியாமல் இருக்கலாம், தமிழால் மேலோட்டமாக சொல்கிறேன்னா. ஏன்னா பார்க்குறவங்க இதை வந்து ஒரு அவங்களுக்கு அவருடைய ஆய்வுக்குரிய ஒரு தொகுப்பாக எடுக்கிறதுனால அது வந்து பிரயோசனம். கியாமத்து நாள் வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் சொல்லி போய்த்தார் நாளைக்கு திட்டுவாங்க வந்து, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் விளையாசானே. அதனால் எல்லாத்துக்குமே வரலாறு, ஏன் வரலாறு விஷயத்தில் கூட இப்படி ஆதாரத்தில் எப்படி கடுமையாகிக்கிறீங்கன்னு சிலர் சொல்லுவாங்க என்னோட பழகிறவங்க. அதில் நம்ம எந்த ஒன்றாக இருந்தாலும் ரசூலா சஹாபாக்கள் தாபிங்கள் யாரை பற்றி சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. நம்மளை பற்றி யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னால் நம்ம விரும்புவோமா? அப்படின்னா அடுத்தவங்களுடைய விஷயத்துலையும் அதை நம்ம பேட வேண்டும். வரலாறாக இருந்தாலும் சஹியானது மட்டும்தான் பேசணும் என்றது நம்முடைய நிலைப்பாடு. அதே மாதிரி தான் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி நல்ல அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஹை, அப்போ இந்த செய்தி வந்து சஹியான ஒரு செய்தி. ஆறாவதாக ஹஃப்ஸா, ஹஃப்ஸா بنت عمر ابن الخطاب رضي الله عنهما زوجة النبي صلى الله عليه وسلم انا انس رضي الله عنه انس رضي الله عنه சொல்றாங்க அன்ன நபி صلى الله عليه وسلم طلق حفصة رسول صلى الله عليه وسلم حفصة رضي الله عنها அவங்க தலாக் சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு தலாக் சொன்னாங்கன்னா மூணு தலாக் சொல்லி பிரிய இல்லை. இது வந்து தலாக் ரஜின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தை மீட்டி எடுத்துக்கொள்ள அவனோட தான் இருப்பாங்க இளையசானே. அப்போ ஒரு தலாக் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார். இப்போ சில பொழுது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில தீர்மானங்கள் அவங்க எடுக்கும் பொழுது அல்லாஹ் வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அல்லாஹ் உடனே வழிகாட்டுவான். அபஸ வத்தவல்லா அஞ்சா அஹுல் ஆமா. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் எந்த தவறும் செய்யவில்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
அது அந்த நடக்க அது நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தடுத்து அதை மாற்றி விட்டுருவோம். அதனால தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மாசும்னு சொல்றோம் செல்வாரிசில். எந்த தவறும் செய்யல, ஆனால் இப்படி அவங்க சில முடிவுகளை நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வழிகாட்டி விடுவான். அந்த வகையில தான் ஹஃப்ஸா ரலியல்லாஹுன்ஹா ஒருத்தலா சொன்ன நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஃபாத்தாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபகால யா முஹம்மத், முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தல்லத் ஹஃப்ஸா, நீ ஹஃப்ஸாவை தலாக் சொல்லிட்டீங்களா, வஹிய ஸவ்வாமா கவ்வாமா, அவங்க அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணி, அதிகமாக இரவில் வணக்கம் செய்யக்கூடிய பெண்மணி, வஹிய ஜௌஜதுக்கு ஃபில் ஜன்னா, அவங்க சொர்க்கத்திலேயே உங்களோட மனைவி, எனவே ஃபராஜிஹா, அவங்கள மீட்டி கொள்ளுங்கன்னு உடனே ரசூலுல்லாஹி மீட்டி கொண்டார்கள். இப்போ இந்த செய்தி என்ன எதுக்கு சொல்கிறோமோ, சொர்க்கத்தில் உங்களோட மனைவி நல்லா தீர்மானிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் விடுறதுக்கு நீங்கள் யாருங்கிறது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற செய்தி. இப்போ பாருங்கள், அல்லாஹ் தீர்மானிச்சான், ஹஃப்ஸா எவ்வளோ ஒரு நல்ல பெண்மணி என்பது அல்லாஹ் தீர்மானிச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உடனே திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் திருப்பி எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இந்த செய்தியில் என்ன புரிஞ்சு கொள்ளோம்டா, வஹிய ஜௌஜத்துக்கு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட மனைவி யார், ஹஃப்ஸா ரலியல்லாஹு, இவங்களோட சகோதரர் யார், அப்துல்லாஹ் இப்னு உமர், பாப்பா, இதெல்லாம் ஒரு கேள்வியா நினைக்கிறீங்கண்ணா. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த செய்தி அஹ்ரஜுல் ஹாக்கிம் ஃபில் முஸ்தத்ரக், இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அல் முஸ்தத்ரக்கில் ஸஹீஹில் பதிவிருக்கிறார்கள். 6754 வஸகத் அன்ஹு ஸஹபி வஹஸ்ஸனஹு அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸஹீஹ் அல் ஜாமி, அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் அல் ஜாமியில் பதிவிருக்கிறார்கள். 43-51 ஸஹீஹான செய்தி. ஏழாவதாக இப்போ ஒன்னா நம்ம விளங்கப்படுத்துறது என்ன, அதுக்கு நேரம் போதாது. ஏழாவதாக ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹா, ஏழாவது சொற்கவாதி யாரு, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. மா ஜா அன் ஹுஸைஃபா ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன் ஹாதா மலக்கும் லம் யன்ஸில் அர்த கத் கபல ஹாதிஹி லைலா. இது ஒரு நீண்ட செய்தியில இடையில வர செய்தி. ஒரு சில செய்திகள் வந்து அதனுடைய மூலம் புகாரி முஸ்லீம்ல இருக்குது, ஆனால் தெளிவு வந்து திருமிதி நசாஹிப் மாஜா அபுதாவுத் முஸ்தரக்ல சஹீஹ் ஹாக்கிம்ல இப்படி வருது. ஹாக்கிம் தான் முஸ்தரக்ல சஹீஹ். அப்போ இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்ம அதை சொல்லுவோம் வளைஞ்சா. ஹை, ஒரு மலக்கு இன்ன ஹாதா மலக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மலக்கு வந்து இது இந்த இறவைக்கு முன்னாடி, இந்த இறவைக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இவர் உலகத்துக்கு இறங்கியதே இல்லை. இன்ன ஹாதா மலக்கும் லம் யன்ஸில் அர்த கத் கபில் ஹாதி லைலா, அதாவது இன்றைக்கு தான் முதன் முதலாக இறங்குறார். எதுக்காக இறங்குறாரு, இஸ்தஅதன ரப்பஹு அன் யுஸல்லிம அலைய வ யுபஷிரனி பி அன்ன ஃபாத்திமத சையிதத் நிசா அஹ்லி ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். அதாவது அவர் அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார், நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு வரேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க எனக்கு சலாம் சொல்றதுக்காக. அவர் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு, அது மட்டும் இல்லை ரெண்டாவது ஒரு விஷயமும் சொல்றாங்க, அனுமதி கேட்டு இன்றைக்கு தான் உலகத்துக்கே முதலாவது இறங்குறார் அந்த மலக்கு. ரெண்டாவது சொன்னாங்க, ஃபாத்திமா சொர்க்கத்து பெண்மணிகளுக்கு தலைவி என்ற நன்மாராயம் சொல்வதற்காக. ரெண்டு சிறப்பு, ஒன்று ரசூலாவுடைய மகள், இன்னும் ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மலைச்சன ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய பெண்மணி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு. இப்போ சொல்கிறாங்க அந்த மலக்கு வந்து எனக்கு சலாம் சொல்லிட்டு ஃபாத்திமா வந்து பெண்களில் சொர்க்கத்துடைய பெண்களுக்கு தலைவி என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி அடுத்து சொன்னாங்க அந்த மலக்கு வன்னல் ஹசன வல் ஹுசைன சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தலைவர்கள் யாரு, ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா. இப்போ ஹசன் ஹுசைன் சொர்க்கவாதி என்பது அந்த ஹதீஸில் இல்லை, இங்க நேரடியாக வருது. ரைட், அப்போ இந்த செய்தி என்ன சொல்லுது, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி என்று மட்டும் இல்லை, இவங்க சொர்க்கவாதி பெண்களுக்கு, பெண்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைவியாக இருப்பார்கள். அந்த அளவு அந்த சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அஹ்ரஜஹு திர்மிதி, திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். 3781 வகால ஹாதா ஹதீதுன் ஹசனுன் கரீம் மின் ஹாதல் வஜ் லா நஅரிஃபு இல்லா மின் ஹதீஸ் இஸ்ராயில் வ ஹஸன இஸ்னாது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய அறிவிப்பாடு வரிசை ஹசன் தரத்தில் உள்ளது, சஹீஹில் உள்ளது என்பதாக ஃபத்துல் பாரியில் 6515 சொல்லியிருக்கிறார்கள். வஸஹஹுல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸஹீஹில் ஜாமி
அல்பானி ரஹிமுல்லா 4190 செய்தியாக சஹீஹுல் ஜாமியில் பேசியிருக்கிறார்கள். சஹீஹாக ஏழாவதாக யாரு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. எட்டாவதாக உம்மு ஜுஃபர் அல் ஹபஷியா ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு ஜுஃபர் கேள்விப்பட்டீங்களா இதுக்கு முன்னாடி? உம்மு ஜுஃபர் இந்த சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு விளங்கும், தெரிய வரும். கால அதாய் பின் அபி ரபாஹ். அதாய் பின் அபி ரபாஹ் வந்து ஒரு தாபியை, தாபியினா சஹாபாக்கள்கிட்ட படித்தவங்க, சஹாபாக்களை பார்த்தவங்க, ஈமான் கொண்ட நிலையில் சஹாபா கூட வாழ்ந்தவங்க. இவர் வந்து அப்துல்லாஹி பின் அப்பாஸ் உடைய மாணவர், அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர். அதா இபின் அபி ரபாஹ் கால சொல்றாங்க, கால லி இபின் அப்பாஸ், எனக்கு இபின் அப்பாஸ் சொன்னாரு, அலா உரிக்க இம்ராஅத்தம் மின் அஹ்லில் ஜன்னா. அத்தா இபின் அபி ரபாஹ் இருக்கிறார், அப்துல்லாஹி பின் அப்பாஸ் இருக்கிற பொழுது, நான் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்து பெண்மணியை காட்டவா, சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை காட்டவா. யார் சொன்னது? யார் சொன்னது? அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு. யாருக்கு சொல்றாங்க? தன்னுடைய மாணவருக்கு, அத்தா இபின் அபி ரபாஹுக்கு சொல்றாரு. அப்ப கொல்து பாலா, சொல்லுங்க அவங்களை காட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத்தா இபின் அபி ரபாஹ். கால ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இதோ இருக்கிற கருப்பு பெண்மணி தான் என்று சொல்றாங்க. இது வந்து இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல இல்லை, இப்போ பல பேர் இருக்கும் பொழுது இந்த அடையாளத்துக்கு சொல்கிறாங்க, இந்த கருப்பு பெண்மணின்னு சொல்லி, அதாவது நிறம், கருப்பு நிற முகமுள்ள பெண்மணின்னு சொல்லி அடையாளத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய சஹாபி பெண்மணி இருந்திருப்பாங்க, அப்போ யார் எல்லாருமே கூட்டமாக இருக்கிற பொழுது தெரியாத பொழுது அந்த பெண்மணின்னு சொல்லி காட்டுறது அடையாளத்துக்காக அந்த கருப்பு நிற பெண்மணின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆடை கருப்புண்டு அர்த்தம் அல்ல, இது அவங்களோட அடையாளத்தை சொல்கிறாங்க. ஹைர் அத்தத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ அந்த பெண்மணியை சொல்லி போட்டு அதுக்கப்புறம் விளக்க சொல்கிறாங்க. இந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஃபகாலத் இன்னி உஸ்ரா வ இன்னி அதகஷஃப், எனக்கு இந்த வலிப்பு நோய் இருக்குது. வலிப்பு நோயினை திடீர்னு சிலவங்க என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க, ஏதாவது ஏதாவது கண்ட மாதிரி அவங்களுக்கு அந்த கீழே விழுந்துருவாங்க. இப்போ இந்த வலிப்பு நோய் ஏற்பட்டு நான் கீழே விழுந்தா என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது, அவரை தெரிய ஆரம்பிக்குது, ஃபதுல்லாஹி எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த பெண்மணி வந்து ரசூலாட்டை இதை சொன்னாங்க, எனக்காக துவா செய்யுங்க. கால சலதா சொன்னாங்க, கால இன்ஷித்தி இன்ஷித்தி சபர்தி வலக்கி அல் ஜன்னா, இன்ஷித்தி சபர்தி வலக்கி அல் ஜன்னா, அதாவது நீ விரும்பினால் பொறுமை செய்து கொள், உனக்கு சொர்க்கம் உண்டு. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு அந்த நோயில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வைன்ஷி தாவுத்துல்லாஹ ஐயோ ஆஃபியக், நீ நாடினால் நான் துவா கேட்பேன், இந்த நோய் நீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய துவா கேட்டால் நீங்கிடும் இந்த நோய், நீ பொறுமையாக அந்த நோயோட இருந்தால் உனக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, அஸ்பிர், நான் பொறுமையாக இருக்கிறேன், அப்போ அர்த்தம் என்ன, எனக்கு சொர்க்கம் தான் முக்கியம், ஆனால் ஒன்றே உண்டு, ஃபகாலத் இன்னி அதகஷஃப், இப்போ நான் கீழே விழுந்தா நான் பொறுமை செய்கிறேன், சரி நோயில் நான் பொறுமை செய்கிறேன், இன்றைக்கு சொர்க்கம் வேணும், ஆனால் நான் கீழே விழுந்தால் என்ன அறியாது, சுயநினைவு இல்லாமல் அவுரத்து வெளியாகுது, அதனால் அது வெளியாகாமல் இருக்கிறது துவா செய்யுங்க அப்படி சொன்ன பொழுது ரசூல் ஃபதுல்லாஹ அல்ல அதகஷஃப ஃபதஅலஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக துவா செஞ்சாங்க என்று வருது. அப்போ பாருங்கள் ரெண்டு விஷயம், ஒன்று தன்னுடைய நோய் அதுக்காக பொறுமை செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அவுரத்தை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது என்பதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. எதை தெரிவு செய்கிறாங்கன்னு புரியும் அவங்களுக்கு, அதாவது அவங்க வந்து தன்னுடைய நோயில் நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும், அப்படி இருந்தாலும் நோயோடு வாழ்ந்தாலும் பிரச்சனையோடு வாழ்ந்தாலும் என்னுடைய மானம் மரியாதையை நான் இழக்க மாட்டேன், எனது என்னுடைய அவுரத் வெளியே தெரியக்கூடாது, நான் ஒரு ஒழுக்கமான பெண்ணாக வாழ வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள். இந்த பெண்மணியின் செய்தி முழு ஒட்டுமொத்த சஹாபிய பெண்மணிகளுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது, அந்த அளவு அவர்கள் இருந்தார்கள் என்பதை தான் இந்த செய்தி சொல்லுது. இப்ப இந்த பெண்மணி சொர்க்கவாதி என்பது நேரடியாக வந்திருக்கிறார். ரசூல் சொன்னாங்க, நீ பொறுமையாக இருந்தா சொர்க்கம் உண்டு, அவங்க சொன்னா நான் பொறுமையாக இருக்கிறேன், அப்ப அர்த்தம் என்ன, சொர்க்கவாதி. ஹைர் அனிபின் ஜுரைஸ், கால இபின் ஜுரைஸ் சொல்றாரு, கால அக்பரணி அத்தா, எனக்கு அத்தா சொன்னார், இபின் ஜுரைஸ் அந்த அத்தாட்டை அறிவிக்கிற சொல்றாரு, இபின் ஜுரைஸ் சொல்றாரு, கால அக்பரணி அத்தா அன்னஹு ரஆ உம்மு ஜுஃபர் தில்கல் தில்க இம்ரா தவீல சௌதா அல சித்ரில் கஅபா. அத்தா சொல்றாரு, அத்தா இபின் அபி ரபா,
உம்மு சுஃபரை பார்த்தாங்க, அவங்க அந்த பெண்மணியை, அவங்க உயர்ந்த நீளமான பெண்மணி, கருப்பான பெண்மணி, காபாவினுடைய திரையில அப்படியே திரைப்படவை தானே அதில் சாய்ந்த வண்ணம் இருந்தார்கள் என்பதை அதை பார்த்தேன் என்பதாக அத்தா இபின் அபி ரபா சொல்றார். அந்த சிறப்பு அந்த நேரத்தில் அவங்க அங்கே இருக்கிறாங்க, அந்த சாஞ்சிட்டு இருப்பாங்க. வேற அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும்பொழுது அவங்க வந்து அந்த அடிக்கடி வருவாங்க, காபாட எல்லைக்குள்ளே அதிகமாக இருப்பாங்க என்பது அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த நேரத்தில் அவங்க அங்கே இருந்தாங்க என்பதை அத்தா இபின் அபி ரபா சொல்வதை இபின் ஜுரைஜ் அறிவிக்கிறார். அந்த பெண்மணியை சொல்லும்பொழுது நீளமான பெண்மணி காபாவுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி யார், அத்தா இபின் அபி ரபா சொல்றாங்க. இந்த செய்தி வந்து புகாரில 5682, முஸ்லீம் 2576 செய்தியாக பதிவுப்பட்டிருக்கிறது. அப்ப 8வது யாரு, உம்மு ஜுஃபர் அல் ஹபஷியா ரழியல்லாஹு அன்ஹா. 9வது உம்மு ஹராம் பின்த் மில்ஹான், உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரழியல்லாஹு அன்ஹா. இது ஒரு நீண்ட செய்தி, இது விளக்கத்தோட சம்பந்தப்பட்ட செய்தி. இந்த இடத்துல நான் விளக்கத்தை பேச இல்லை, செய்தியை மட்டும் சுருக்கமாக சொல்றேன். ஃபான் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு ஸமியா யகூல் கான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யத்குலு அலா உம்மி ஹராம் பின்த் மில்ஹான் ஃபதுத்இமுஹு வகானத் உம்மு ஹராம் தஹ்த உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு. அதாவது அனஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை விரிவாக எழுதியிருக்கிறார்கள். உம்மு ஹராம், அதாவது இமாம் நவவி சொல்லும்போது இத்தஃபகல் உலமா, அதாவது முன் சென்று அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞருடைய கருத்து என்னென்னா, உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹரமான பெண்மணி, வழிகேடர்களை தவிர வேற யாருமே இதை மறுக்கவில்லை. அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் விளக்கம் சொல்றது, இன்றைக்கு வந்து நாங்கள் விளக்கம் சொல்றது சரியா, புகாரியோடு வாழ்ந்து மரணித்தவங்க சொல்கிற விளக்கம் சரியா, அல்லது 600 விரிவுரைகள் புகாரிக்கு எழுதிட்டு போயிட்டாங்க அவங்க யாருமே சொல்லாத ஒரு கருத்தை இப்போ ஒருவரும் சொல்றது சரியா, அல்லது அந்த 600 விளக்க உரைகள் எழுதிய அறிஞர்கள் சொல்றது சரியா என்பதை நம்ம பார்க்கணும். ஹை, அதெல்லாம் இப்போ நான் அந்த இடத்துல பேச வர இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்வுடைய, இப்போ தான் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ரசூலோட காலத்துல எல்லாம் வந்து பால் குடி உறவு என்பது என்ன சரளமாக இருந்தது, அதே மாதிரி உறவு முறைகள் எல்லாம் பேணி பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஹை, அப்போ என்னவே இவங்க வந்து மஹரம் என்ற எல்லைக்குள்ள வராங்க என்பது தான் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வருவாங்க, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா உம்மு ஹராம் வந்து உபாத் இப்னு ஸாமித்துடைய மனைவி ரழியல்லாஹு அன்ஹுமா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வருவாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டில் இருப்பாங்கன்னு செய்தி வருது. அங்கே ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டு அப்படியே தூங்கினாங்க. தூங்கி திடீர்னு எழும்புனாங்க, சும்மா ஸ்தைகல வஹுவ யலஹக், அவங்க அப்படியே முடித்து எழும்பி தூங்கி எழும்பினவொடனே சிரித்தாங்க. அப்போ காலத் ஃபகாலத் ஃபகுல்து ஒமா யுஹிக்குக யா ரசூலுல்லாஹ், ஒமா யுஹிக்குக யா ரசூலுல்லாஹ். இப்போ உம்மு ஸுலைம், உம்மு ஹராம் கேட்குறாங்க ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸுலைமோட சகோதரி தான். உம்மு ஹராம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களை சிரிக்க வச்சது என்ன, நீ ஏன் சிரிச்சிங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில், அவங்களுக்கு காட்டப்படுது கனவுல, உம்மத்தில் கடல் வழியாக சென்று யுத்தம் செய்யக்கூடிய போராளிகள் நான் பார்த்தேன், தியாகிகளை நான் பார்த்தேன்னு சொல்லி. அப்போ அந்த பெண்மணி காலத் ஃபகுல் தியா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் அலனி மின்ஹும், அவர்களில் ஒருவராக என்னையும் ஆக்குறதுக்கு அல்லாஹ் வந்து அவங்களில் ஒருவராக என்னையும் ஆக்கணும் என்று சொல்லி துவா செய்யுங்க என்று ரசூல்லா எடுத்து சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க அந்த பெண்மணியுடைய அந்த எண்ணத்தை பாருங்க விளைஞ்சா, அவங்க யோசித்த சிந்தனை, அவங்க எப்படி நானும் இந்த ஒரு சிறப்புக்குள்ள வந்துடணும், இந்த அந்தஸ்தில் வரணும், முதன் முதலாக இப்படி நான் போய் தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கணும் என்பதை அவங்க ஆசை வச்சாங்க. ஃபதா அலஹா ரசூல் ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்க, ஃபதா அலஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு போட்டு சும்மா வதா ராஸஹு, பிற என்ன செஞ்சாங்க, தலையை வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு சும்ம ஸ்தைகல வஹுவ யலஹக், திரும்ப சிரிச்சுட்டு எழும்புறாங்க. ஃபகுல்து, இப்ப திரும்ப சொன்னாங்க உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹா, ஒமா யுஹிக்குக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்வர்களே, உங்களை சிரிக்க வச்சது எது? கால் அனாசு மின் உம்மத்தி ஒரு அலியா குஸாத்தன் ஃபி ஸபீலில்லாஹ் கமா கால் ஃபில் அவ்வல், முன்னாடி சொன்ன மாதிரியே என் உம்மத்தில் சில கடல் வழியாக சென்று யுத்தம் செய்வதை நான் பார்த்தேன், அந்த மக்களை காண்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. காலத் ஃபகுல்த் யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் யஜ்அலனி மின்ஹும், அதுலேயும் என்ன சேர்க்கும்படி எல்லா இடத்துல துவா செய்யுங்கன்னு சொன்ன பொழுது சொன்னாங்க, கால அந்தி மினல் அவ்வலின், நீங்கள் முதலாவது போகிற கூட்டத்தில் உள்ளவங்க, அதுக்காக நான் துவா செஞ்சுட்டு அல்லாஹ் உங்களை அதில் ஆக்கிடுவான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க, ரசூல்லா துவா
கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும். அப்ப அந்த கூட்டத்தில் நீங்க ஆகிட்டீங்க என்று சொல்லி சொன்னாங்க. இப்ப அந்த செய்தியில கீழே இமாம் புகாரி எழுதியிருக்கிறாங்க, முஆவியா இப்னு அபி சுஃபியான், முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் கடல் வழியாக அவர்கள் பயணித்தார்கள். கடலை இந்த ஒரு தீவுக்கு போகிற வழியில் அவர்களுடைய அந்த அவங்க சென்ற அந்த ஒட்டகம், அவங்க சென்ற அந்த பயணம் சென்ற வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து சில செய்திகள் தாப்பா, அதாவது அதிலே இருந்து அவங்க சென்ற வாகனத்திலே இருந்து கீழே விழுந்து, ஒட்டகமாக இருக்கலாம், அதிலேருந்து கீழே விழுந்து ஹரஜத் மினல் பஹர் ஃபஹலகத், அதிலிருந்து வெளியே கடலிருந்து வெளியே போகும்போது அவர்கள் மூத்தானார்கள் என்ற செய்தி வருது. ஹைர், இப்போ இந்த செய்தியில் வருது, அதாவது மாவியா இப்னு அபி சுஃபியான் காலத்தில் ஆரம்பத்தில் போனாங்க கடல் வழியாக, அப்போ அந்த படையில் இவங்க போனாங்க, வாகனத்திலேருந்து கீழே விழுந்து வஃபாத்தாகி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி புகாரில் 2788, முஸ்லீம் 1912 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த பெண்மணி அந்த போராட்ட காலத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு சொர்க்கவாதி என்று சொல்லி எப்படி சொல்லப்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுது என்றால் அவர்களுடைய சிறப்பு கருதி முன்னாடி எடுத்து காண்பிக்கப்படுது. இவங்களும் அல்லாஹ்வுடைய உதவியால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவால இவங்களும் அந்த எல்லைக்குள்ள வராங்க, யுத்தத்தில் போய் ஷஹீதாக மரணிக்கிறாங்க, கீழே விழுந்து மரணிக்கிறாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து தான். யுத்த காலத்தில் மரணித்தாலும் சரி, போகிற வழியில் மரணித்தாலும் சரி, அப்போ எனவே அவங்க கீழே விழுந்து அப்படி அதில் வஃபாத்தானாங்கன்ற செய்தி வருது. அடுத்தது அந்த செய்தி, இது நேரடியான அர்த்தம் இல்லை, இப்னு அப்துல் பர் அல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது அந்த சொர்க்கவாதிகள், அதாவது சொர்க்கத்தில் அலல் ஆராய்க்கு முத்தக்கியூன் அவர்கள் சாய்மானத்தில் சாஞ்சிருப்பார்கள் என்பது இந்த செய்திக்கு பின்னால் வருது. ஆனால் அந்த அர்த்தம் என்னென்னா, அந்தளவுக்கு பெரிய கப்பலில் அவங்க பயணிப்பாங்க என்ற விரிவைத்தான் சொல்லப்படுது இந்த செய்தியில் வாரது. நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் கப்பல், அதாவது கட்டிலில் இருக்கக்கூடிய அரசர்களை போன்று விசாலமான ஒரு இதில் வாகனத்தில் பயணிப்பாங்கன்று அதில் பின்னால் வருது. அப்போ இது நேரடியான கருத்து இதுதான், அவங்க பயணிக்கிற அந்த வாகனத்தை குறித்து சொல்லப்படுது. ஆனால் இப்னு அப்துல் பர் அல் மாலிக் ரஹிமுல்லா விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க பயணிப்பாங்க என்பது ஒரு செய்தி, பின்னால் வந்து அவங்க கட்டிலில் சாஞ்சிருப்பாங்க என்பது அவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு என்பதாக இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா சில அறிஞர்களும் சொல்கிறாங்க. அப்போ எனவே எப்படி இருந்தாலும் நேரடியாக இவங்க ஷஹீதாக மரணிச்சிருக்கிறாங்க, ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒன்பதாவதாக உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரழியல்லாஹு அன்ஹா ஒரு சொர்க்கவாதி, பத்தாவதாக உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, இவங்களோட நிறைய தியாகங்கள் நிறைய செய்திகள் இருக்குது. فعن انس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال دخلت الجنه فسمعت خشفه فقلت من هذا قال هذه الغميسه بنت ملحان ام انس بن مالك اخرجه مسلم. خير انس رضي الله عنه சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சேன், சொர்க்கத்துல ஹஷ்ஃபாண்டா ஒரு சத்தம், நேரடியா சொல்றதா செருப்பு சத்தம், நம்ம செருப்பு போட்டு போங்க வர சத்தம் இங்கே, அப்படி காலடி சத்தம் ஒன்று கேட்டுது. மன் ஹாதா யாருண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது காலு அங்கே இருக்கக்கூடிய சொன்னாங்க, ஹாதிஹி அல் உமைசா பின்த் மில்ஹான், மில்ஹானுடைய மகள் உமைசா என்று சொல்லப்பட்டது, சொர்க்கவாதி, சொர்க்கத்திலே இருக்கிறாங்க, ரசூலா பார்த்திருக்கிறாங்க. ஹைர், இவங்க யாரு? உம்மு சுலைம். வேற உமாராம் ரழியல்லாஹு சகோதரி. வேற அனஸ் இப்னு மாலிக், உம்மாவை பற்றி மகன் அறிவிக்கிறாங்க, அனஸ் இப்னு மாலிக் அவருடைய தாய், உம்மு அனஸ் இப்னு மாலிக் பின்னர் ரிவாயத்திலே வருது. இவங்களோட பேர் என்ன? உம்மு சுலைம் என்பது பேரல்ல, குனியா. உமைசா கைன், கைன் உமைசா, புகாரியினுடைய அறிவிப்பில் வருது ருமைசா, ராது ருமை ரா, அப்புறம் சா, ருமைசா பின்த் மில்ஹா, ரெண்டு மாதிரி சொல்லலாம். உமைசாங்கிறது முஸ்லீம்ல அறிவிப்பு, புகாரில ருமைசா, அந்த மூன்று செய்தி ஒன்றா வரும். உமர் ரழியல்லாஹுடைய பிலால் ரழியல்லாஹு அந்த மாதிரி இவங்களோட செய்தி வரும், புகாரில அப்படி வருது. ஹை, அப்போ இந்த செய்தி வந்து சில ரிவாயத்தில் இது நேரடியாக போனதாக தகவல்துன்னு வருது, சில செய்திகள் கனவுல காட்டப்பட்டதாக வருது. இந்த செய்தி முஸ்லீம்ல வருது 2456 செய்தி, 2456 செய்தியாக வந்திருக்கிறது. எனவே உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா வந்து சொர்க்கவாதி. இப்போ பிலால் அங்கே, பிலாலுக்கு இந்த ரழியல்லாஹு அன்ஹுவுடைய சிறப்பு சத்தம் கேட்டது வந்து அதுக்கு ஈக்குவல் அங்கே யாரு? உம்மு சுலைமா ரழியல்லாஹு அன்ஹா.
இப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனா சரிப்படுத்தி சொல்லல, அந்த மாதிரி இருந்திருக்கிறார்கள். அந்த அந்தஸ்தில் வரும்பொழுது வித்தியாசங்கள் இருக்குது, பெண்கள்லையும் அந்த அளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு சிறப்பு நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, போட்டி அல்ல. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அறிவாளி, சில சில விஷயங்கள் ஃபத்வாக்கள் குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்காக இருந்துச்சு. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு விஷயம், அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி சொன்ன சிறப்புகள் அலிசானா, இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னால் அவங்களுக்கு உள்ள சிறப்புகள் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது, கணவன் மனைவி. அப்போ எந்த அளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், இதில் படித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, பதினொன்று, பதினொன்றுக்குள்ள பல பேர் வருவாங்க. யார் பல பேருண்டா? இப்படி இன்னும் சில செய்திகள் இன்னும் ஒன்று ஒன்று ஒன்றா பார்க்க போனால் நிறைய வரும். இல்லைங்கண்ணா, சுருக்கமாக இப்படியான செய்திகளை வந்து அறிஞர்கள் ரைட் இப்படி இருக்குது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். தனியார் சிறப்புகள் சொல்லும் பொழுதெல்லாம் நிறைய செய்திகளில் அவங்க வருவாங்க. சஹாபாக்கள் ஆண்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க வருவாங்க. ரைட், பதினோராவது பாருங்க, இதில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து மனைவிமார்களும் சொர்க்கவாதிகள். இல்லைங்கண்ணா, ரைட், ஆதாரம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், يا ايها النبي قل لازواجك ان كنتن تريدن الحياه الدنيا وزينتها فتعالين امتعكن. இந்த வசனம் அப்படி வருது, சூரா அல் அஹ்சாப் 28 29 வசனம். அப்ப அல்லாஹ் அப்படி பேசிட்டு வரான். ஹை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், அதாவது ஒரு கட்டத்துல இந்த மனைவி யார் என்ன சொல்ல வரல, ஒரு கட்டத்துல சில மனைவிமார்கள் உலக விஷயத்தை விரும்பும் பொழுது அல்லாஹ் சொல்றான், என்ன, நீங்க வந்து உலகம்தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேளுங்க, செஞ்சுதாரேன், அப்புறம் விட்டு நான் அப்படியே உங்களை விட்டுடுறேன். மறுமையும் மறுமையினுடைய மன்னிப்பு, மறுமை தான் எங்களுக்கு தேவைன்னா நீங்க என்னோட இருக்கலாம். அந்த தேர்வு சுதந்திரத்தை கொடுக்குற அந்த செய்தி இது புகாரில வருது. எப்படின்னா ஆயிஷா ரதியா சொல்றாங்க, அண்ணா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி இந்த தேர்வு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, மனைமாரை அனுப்பி விடலாம், துனியாவை கொடுத்து அனுப்பிடலாம் அவங்க விரும்புனா, அல்லது உங்களோட வச்சு கொள்ளலாம் என்ற அந்த சுதந்திரம் வழங்கப்பட்ட பொழுது, இப்போ ரசூலுல்லாஹி பதாபி என்னட்டு தான் முதலாக வந்தாங்க, என்னட்டு தான் முதலாக வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஃபகால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆயிஷா, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அவசரப்படாதீங்க, உங்களோட அம்மா அப்பாட்ட பேசி நல்லா குத்திமதி எடுத்து அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து நீங்கள் முடிவை சொல்லுங்கள், அவசரப்படவானா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆயிஷனாயே சொல்கிறாங்க, வா எங்களோட வாப்பாவும் உமாவும் ரசூலா பிரிய சொல்லுவாங்களா, அது அவங்களுக்கே தெரியும். அப்படி ஆயிஷனாயி சொல்லி போட்டு சொல்கிறாங்க, கால சும்ம கால இந்தல்லாஹ் அஸ்ஸா வஜல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி காட்டி ரசூலா சொல்கிறாங்க, சொல்லி போட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் போய்த்து பெற்றோரில் போய்த்து என்ன செய்யுங்க கேட்டுவாங்கன்ட்டு அதையும் சொல்லி போட்டு ஆயிஷனாய் சொல்கிறாங்க, பெற்றோர் என்ன அவங்க விடுவாங்களா, ரசூலா பிரிய சொல்லுவாங்களா பெற்றோர்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படக்கூடாது, போய்ட்டு கேட்டுட்டு வாங்க, புத்திமதி கேட்டுவாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. காலத் இப்போ ஆயிஷனை சொன்னாங்க, இந்த வசனத்தை சொல்லி இப்படி சொன்ன உடனே ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, ஃபகுல்து ஃபஃபி ஐ ஹாதா அஸ்தாமிரு அபவைய, நான் என்ன எந்த விஷயத்தில் போய்த்து நான் இந்த உமா அப்பாட்ட போய்த்து இந்த மசூராசை நான் வந்து ஆலோசிக்கணும், எந்த விஷயத்தை நான் ஆலோசிக்கணும், எனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தேவை, ஃபஇன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆஹிரா, எனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தேவை, எனக்கு மறுமை தேவை, இதெல்லாம் நான் போய் தங்க கேட்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே முடிவு தான், எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் தேவை, மறுமை தான் தேவை, தாருல் ஆஹிரா என்ன மறுமையுடைய அந்த வீடு தான் எனக்கு தேவை. நீங்கள் என்ன போய் இதை கேட்க சொல்றீங்கன்ற ஆயிஷாவுடைய டோன் விளங்குதா, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க அப்படி சொல்ல போகிறதும் இல்லை, நான் போய் கேட்க போகிறது, எனக்கு இப்போ அல்லாஹ் ரசூல் தான் தேவை அப்படின்னாங்க. இதை சொன்ன உடனே காலத் ஆயிஷா சொல்கிறாங்க, இதை நான் சொன்ன உடனே சும்மா ஃபால் அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் மா ஃபால்த், நான் எதை சொன்னேன்னு அதையே எல்லா மனைவானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரெண்டு நன்மை, ஒன்று ஆயிஷா நாயிக்கு நன்மை, இதை ஆரம்பித்து வச்சாங்க அவங்க. வலேசான எப்படியான அந்த அவங்க நான் உங்களை ஏற்றுக்கொள்ள யாரை சொல்லலான்னு சொல்றது அல்லது உங்களோட வாழ்றேன்னு சொல்றதுங்கிறது ஒரு விஷயம். இவங்க ஏற்றுக்கொண்டா என்ன ஏற்றுக்கொள்ளான்னா அல்லாஹ் வந்து ரசூல்லாவை பாதுகாப்பான், ரசூல்லா கொடுக்க கொடுப்பான், இவங்களோட வார்த்தைகளை சொல்லுவார். ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் அல்லாஹ் தேவை, ரசூல் தேவை, மறுமை தேவை, சொர்க்கம் தேவை, இதுக்காக வேண்டி தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு உலகம் தேவையில்லை. இதே வார்த்தை இதே முறையைத்தான் அடுத்த பெண்மணிகள் சஹாபிய பெண்மணிகள் மனைவிமார்கள் ரசூலோட குறிப்பாக ரசூலோட இந்தந்த மனைவிமார்கள் குறித்தான வருது, அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் எங்களுக்கு என்ன அல்லாஹ் தேவை, ரசூல் தேவை, சொர்க்கம் தேவை. இப்போ இதில் ரசூல்லாவோட இருந்த பெண்மணிகள், அவங்க ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்த பெண்மணிகள், மூமினாக மரணித்த பெண்மணிகள், மறுமை வேண்டும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் மறுமையில் சொர்க்கம் உண்டு அவர்களுக்கு,
மறுமையில் அவர்கள் போனால் ரசூலாவோட தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ரைட், இப்போ இந்த நேரத்தில் இப்போ யார் யார் இருப்பாங்க இந்த நேரத்தில்? வல்லதி அலைஹி ஜும்ஹூர் முஃபஸ்ஸிரீன், அதிகமான முஃபஸ்ஸிருடைய கருத்துப்படி இந்த வசனம் 9 பெண்மணிகளை குறிக்குது. யாரெல்லாம்? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஏவல், இதை சொல்லி போட்டு அவங்கள இப்படி நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி, இப்படி நீங்க கேளுங்க இப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கட்டளை. அப்ப எனவே இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய இருந்த மனைமார்கள் யாரு? ஹால இக்ரிமா, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த நேரத்துல இந்த வசனம் வரும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கீழே 9 மனைமார்கள் இருந்தார்கள். ஹம்சும் மின் குரைஷ், 5 பேர் குரைஷிகள், குரைசி வர்க்கத்தை அந்த குரைசிய சமுதாயத்தை சார்ந்தவங்க. யார் அவங்க? ஆயிஷா, ஹஃப்ஸா, உம்மு ஹபீபா, சவுதா, உம்மு சலமா, இந்த 5 பேர். இவங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவாங்க சொர்க்கவாதி. தனியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் சஃபியா பின் ஹுயை, அதே மாதிரி மைமூனா பின் அல் ஹாரித் அல் ஹிலாலியா, ஜெய்னப் பின் ஜஹிஷ் அல் அசதியா, ஜுவைரியா பின் அல் ஹாரித், இப்போ 4 இவங்கெல்லாம் வேற குலத்தில் உள்ளவங்க. அது குறைசி குலம், இவங்க வேற குலத்தில் உள்ளவங்க. இப்போ இந்த 9 மனைமாரை குறிக்கும் என்பதாக இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி சொல்லாங்க. அப்போ இந்த 9 பேருமே ரசூலோட மனைவி சொர்க்கவாதி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, அவங்களும் மனைவியே யாக இருப்பாங்க. அப்போ எனவே இப்போ இந்த மனைமார்கள் இவங்க எல்லாம், இவங்க சொல்லப்பட்ட 9 பேர், ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, மைமூனா சொர்க்கவாதி, ஜெய்னப் பின்த் ஜஹஷ் சொர்க்கவாதி, தனித்தனியான சிறப்புகள் நிறைய இருக்கு, சஃபியா சொர்க்கவாதி, அதே மாதிரி உம்மு சலமா சொர்க்கவாதி, சௌதா சொர்க்கவாதி, உம்மு ஹபீபா சொர்க்கவாதி, ஆயிஷா ஹப்ஸா முன்னாடி சொல்லப்பட்டு, ரலியல்லாஹு அன்ஹுன்னா அஜ்மாயின், இவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்ஸீருல் குர்ஆனில் அதீம், தஃப்ஸீர் இப்னு கஸீர் 6 ஜூஸ் 401 சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தஃப்ஸீர் இப்னு அத்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 4 ஜூஸ் 381. அது மாதிரி மஹாசிம் தாவில் இமாம் காசிமியுடைய மஹாசின் தாவில் 8 ஜூஸ் 65 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 9 பெண்மணிகளும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், உலகத்திலும் மறுமையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பங்கிவங்களும் சொர்க்கவாதிகள். அப்போ எனவே இப்படியாக நேரடியாக குர்ஆன் ஹதீஸினூடாக சொல்லப்பட்ட சஹாபிய பெண்மணிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். மனுஷன் அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இவங்களை நம்ம பார்த்தோம். எனவே இவர்கள் ஏன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரைட் அடையாளத்தை சொல்லிட்டு போகிறோம், அடையாளத்தை ஆதாரத்தோடு சொல்லிட்டு போகிறோம், இவங்க எதனால சொர்க்கவாதி, இந்தந்த பெண்மணி சொர்க்கவாதி, அதுக்குரிய ஆதாரங்களை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா இவர் சொர்க்கவாதி என்பதுக்கு தெளிவான ஒரு சகிகான செய்தி இல்லாமல் சொல்லக்கூடாது. அது வரலாறு இருந்தாலும் சரி, சும்மா என்ன செய்யக்கூடாது, எடுத்தெடுப்பில் எந்த ஒரு விஷயமும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் பேசப்படுற எந்த செய்திகளும் நீங்கள் கேட்காதீங்க, பிரயோசனமே இல்லை. எந்த பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆதாரத்தை, சரியான ஆதாரத்தை முன் வைக்க இல்லை, சும்மா அவர் எடுத்தெடுப்பில் பேசிட்டு போகிறான்னா அது ஒன்று சரியாகிக்கலாம், பிழையாகிக்கலாம். அப்போ எனவே ஆதாரம் தான் அடிப்படை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். நினைச்சானே, அது ஹதீஸாக இருந்தாலும், தஃப்ஸீராக இருந்தாலும், ஃபிக்ஹாக இருந்தாலும், தாரீஹாக இருந்தாலும், ஆதாரம் அடிப்படை. யார் என்ன வேண்டாலும் என்ன கருத்தை வச்சாலும் நமக்கு மார்க்கம் அது தெளிவான சான்றுகளோடு வரணும். விளைச்சானே, வரலாறு தெளிவான சான்றுகளோடு வரணும். அப்படி இல்லைன்னா தான் நிறைய பிரச்சனைகள் வரலாறுகளிலே உருவாகிடும். ஏன்னா இப்னு கதிரில் தானே பார்த்தோம், தஃப்ஸீரில் பார்த்தோம், அது மாதிரி பிதாயா வன்னிஹா இப்னு கதிர் எழுதுனதானே, அது மாதிரி தாரீஃபு தபரி தவறி எழுதுனதானே, இல்லை நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயும் என்ன இடைச்சர்கள் பூத்தப்பட்டது சதிகாரர்களால். ஹை, அது ஒரு விரிவான பகுதி. அப்போ எனவே இந்த பெண்மணிகள் சொர்க்கவாதிகள் என்பதை நம்ம ஆதரவுபூர்வமாக பார்த்தோம். இவர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணங்கள், ஒவ்வொரு ஒரு சஹாபிய பெண்மணிகள் அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அதே மாதிரி கல்விக்காக, ஆன்மீக வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை, அவர்களுடைய ஈமானிய வாழ்க்கை, அவர்களுடைய அமல்கள், இபாதத்துக்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப அந்த பிள்ளை வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களில் அதை ஒன்றொன்றாக தொடர்ச்சியாக இன்ஷால்லா பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சஹாபிய பெண்மணிகளை எப்படி பொருந்தி கொண்டு சொர்க்கத்தை கொடுத்தானோ, இவர்களுடைய சஹாபாக்கள் ஆண்களுக்கு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு எப்படி சொர்க்கத்தை கொடுத்தானோ, அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக. வ ஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.